Hello friends, welcome to our channel. In this video, we will talk about Aniseikonia. Aniseikonia is a binocular vision defect. Aniseikonia. Total binocular defect is two types. So, one is Anisometropia and one is Anisometropia. We have already a separate video of Anisometropia. So, now we will talk Aniseikonia full. First, we will talk about the definition of Aniseikonia. இந்த அனிசகோனியா அப்படிங்கற வேர்டை வந்து நம்மளால மூணா பிரிக்க முடியும் சோ என்னலனா ஏ ஐசோகோனியா சோ ஏ வந்து ஆ அப்படினு சொல்லலாம் அனிசகோனியா சோ இந்த ஏ எதை குறிக்குதுன்னா ஒரு விஷயம் இல்லனா அது வந்து நம்ம ஏன்னு சொல்றோம் நாட் ஒரு விஷயம் வந்து அதுல இல்ல அப்படினா அது வந்து ஏ ஐசோ அப்படினா வந்து ஈக்குவல்னு அர்த்தம் சேமா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் ஐசோ அப்படினு சொல்வோம் அதே மாதிரி கோனியா அப்படினா வந்து ஒரு இமேஜை குறிக்கிறது தான் கோனியா அப்படிங்கற வேர்ட் சோ not equal அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் unequal image அப்படினு சொல்லலாம் Aniseikonia is a condition in which the size and shape of the images of the two eyes are unequal இப்போ நம்மளோட ரெண்டு கண்ணலயே சேம் இமேஜ் இருந்தா தான் நம்மளால ஒழுங்கா பார்க்க முடியும் அப்படிதானே சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கண்ணல ஒரு மாதிரியும் இன்னொரு கண்ணல ஒரு மாதிரியும் இருக்கும் இல்லனா ரெண்டு கண்ணலயே வந்து சைஸ் அண்ட் ஷேப் வந்து இமேजेसோட சைஸ் அண்ட் ஷேப் வந்து டிஃபரண்ட் ஆகி தெரியலாம் சோ அன்இக்குவலா தெரியலாம் சோ அப்படி தெரியறத தான் நம்ம அனிசகோனியா அப்படினு சொல்றோம் இந்த அனிசகோனியா பாத்தீங்கன்னா ஒரு 100% மக்கள்ல ஒரு 3% மக்களுக்கு தான் இந்த அனிசகோனியா வரக்குண்டான வாய்ப்பு இருக்கும் அப்படினு சொல்றாங்க இப்ப நம்ம etiology of aniseikonia என்னலாம்னு பார்க்கலாம் etiology அப்படினா வந்து causes சோ என்ன காரணத்தினால இந்த aniseikonia வரலாம் அப்படினு பார்க்கலாம் ரெண்டு causes கொடுத்திருக்காங்க அது என்னலானோ optical aniseikonia retinal aniseikonia optical aniseikonia வந்து எதனால வருனா this occurs due to inherent or acquired anisometropia of high degree அதாவது இப்ப ஒருத்தருக்கு அதிகமான அளவு அனிசோமெட்ரோபியா இருக்குனா அதனால கூட ஒருத்தருக்கு அனிசகோனியா வரக்குண்டான சான்சஸ் இருக்கு சோ அத தான் நம்ம ஆப்டிகல் அனிசகோனியா அப்படினு சொல்றோம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெட்டினல் அனிசகோனியா displacement of retinal elements and edema of retina so இதனாலயும் வந்து ரெட்டினல் அனிசகோனியா வரலாம் edema of retina அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா நீர் கட்டினு சொல்வாங்க so edemaனா நீர் கட்டி ரெட்டினால இப்போ ஒரு நீர் கட்டி வந்திருக்குனா அதனால இந்த அனிசகோனியா வரலாம் அதே மாதிரி displacement of retinal elementsனா retinal elements வந்து அதோட placeல இல்லாம அதோட பொசிஷன்ல வந்து சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கலாம் சோ அததான் வந்து displacement of retinal elements னு சொல்றோம் இப்போ நம்ம types of aniseikonia என்னலான்னு பார்க்கலாம் aniseikonia பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா கிளாசிஃபை ஆகியிருக்கு அதுக்கு வந்து ரெண்டு டைப் இருக்கு என்னலானா symmetrical and asymmetrical aniseikonia first நம்ம symmetrical aniseikonia அப்படினா என்னன்னு பார்க்கலாம் it is the difference in the image size perceived in each eye அதாவது இப்போ நம்ம ஒரு இமேஜ் பார்க்கறோனா அந்த இமேஜோட சைஸ் வந்து டிஃபரண்டா தெரியும் சோ அப்படி தெரியறத நாம சிமெட்ரிக்கல் அனிசகோனியா அப்படினு சொல்றோம் and இந்த சிமெட்ரிக்கல் அனிசகோனியா பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு சப் கிளாसेस இருக்கு சோ அது என்னலானா ஸ்பெரிக்கல் சிலிண்ட்ரிக்கல் first நம்ம ஸ்பெரிக்கல் பார்க்கலாம் ஸ்பெரிக்கல் அப்படினா என்னன்னா the image is magnified or minimized equally in both meridians அதாவது ரெண்டு மெரிடியாலியுமே வந்து அந்த இமேஜ் சேமா ஈக்குவலா மினிமைஸ் ஆகிருக்கலாம் இல்லனா மேக்னிஃபை ஆகிருக்கலாம் சோ அப்படி இருந்துச்சுனா அது வந்து ஸ்பெரிக்கல்னு சொல்றோம் ஈக்குவலா நடக்குது போத் மெரிடியன்லயுமே ஈக்குவலா நடக்குது and சிலிண்ட்ரிக்கல்ல பார்த்தா இதுல என்ன ஆகும்னா இமேजेस மேக்னிஃபைட் ஆர் மினிமைஸ்ட் சிமெட்ரிக்கலி இன் ஒன் மெரிடியா ஒரு மெரிடியன்ல மட்டும்தான் அது மேக்னிஃபை ஆகும் இல்லனா வந்து மினிமைஸ் ஆகலாம் சோ இது வந்து சிலிண்ட்ரிக்கல் அனிசகோனியா அப்படினு சொல்றோம் இப்போ நம்ம asymmetrical aniseikonia அப்படினா என்னன்னு பார்க்கலாம் first வந்து அதோட definition என்னன்னு பாப்போம் difference in the image shape perceived in each eye அதாவது நம்ம first symmetrical ல பார்த்தப்ப image size பத்தி பார்த்தோம் so இதுல வந்து image ஓட shape இப்போ நம்ம ஒரு image பார்க்கறோனா அந்த image ஓட shape ல வந்து நிறைய changes இருக்கலாம் so அந்த மாதிரி இருக்குது தான் asymmetrical aniseikonia னு சொல்றோம் இதுவே வந்து அந்த இமேஜோட சைஸ்ல சேஞ்சஸ் இருந்துச்சுனா அது வந்து சிமெட்ரிக்கல்னு சொல்வோம் அந்த இமேஜோட ஷேப்ல சேஞ்சஸ் இருந்துச்சுனா ஏசிமெட்ரிக்கல்னு சொல்றோம் சோ இந்த ஏசிமெட்ரிக்கல் அனிசகோனியா கூட 4 சப் கிளாसेसா டிவைட் ஆகியிருக்கு சோ அது என்னலாம்னு பார்க்கலாம் first one பாத்தீங்கன்னா prismatic
ப்ரிசிமேட்டிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீசஸ் ப்ரோக்ரஸிவ்லி இன் ஒன் டைரக்ஷன். ஒரு டைரெக்ஷனில் மட்டும் அந்த இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறியிருக்கும். ஸோ அதுதான் ப்ரிசமெட்டிக்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பின்குஷன் டிஸ்டார்ஷன். ஸோ பின்குஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் டிஸ்டார்ஷன் இன்க்ரீசஸ் ப்ரோக்ரஸிவ்லி இன் போத் டைரக்ஷன்ஸ். பின்குஷனில் வந்து என்ன ஆகும்னா, ரெண்டு டைரக்ஷன்லேயுமே அந்த இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஆனால் ப்ரிசமெட்டிக்கில் வந்து ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் இமேஜ் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேரலல் டிஸ்டார்ஷன். பேரலல் டிஸ்டார்ஷன்னா என்னென்னா, இமேஜ் டிஸ்டார்ஷன் டீக்ரீசஸ் ப்ரோக்ரஸிவ்லி இன் போத் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் டைரக்ஷன்லேயுமே அந்த இமேஜ் வந்து டீக்ரீஸ் ஆகி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதுதான் பேரலல் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ளிக்யூ டிஸ்டார்ஷன். இதில் வந்து த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் சேம் பட் தே அக்வர்ஸ் அஸ் அ ஆப்ளிக்யூ டிஸ்டார்ஷன் ஆஃப் ஷேப். அந்த இமேஜ் வந்து அதே சைஸில் தான் தெரியும் பார்க்குறக்கு, ஆனால் அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் திரும்பி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ளிக்யூ அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், க்ராஸாக மாறி இருக்கிறது தான், க்ராஸாக இருக்கிறது தான் நம்ம ஆப்ளிக்யூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் திரும்பின மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ அதுதான் ஆப்ளிக்யூ டிஸ்டார்ஷன்னு சொல்கிறோம். ஸோ ஏசிமெட்ரிக்கல் அனிசகோனியா பார்த்தோம். ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னா வந்து அதோட ஷேப்பில், இமேஜோட ஷேப்பில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுதான் ஏசிமெட்ரிக்கல் அனிசகோனியான்னு சொல்கிறோம். அந்த ஷேப்பில் இருக்க சேஞ்சஸே வந்து ஃபோர் டைப்ஸாக பார்த்தோம். ப்ரிசமெட்டிக், பின்குஷன், பேரலல் டிஸ்டார்ஷன், ஆப்ளிக்யூ டிஸ்டார்ஷன்னு பார்த்தோம். ஸோ ப்ரிசமெட்டிக்னா வந்து ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் அந்த இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகி தெரியும். அதே மாதிரி பின்குஷனில் வந்து ரெண்டு டைரக்ஷன்லேயும் அந்த இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகி தெரியும். அதே மாதிரி பேரலல் டிஸ்டார்ஷனில் வந்து அந்த இமேஜ் ரெண்டு சைட்லையுமே டீக்ரீஸ் ஆகி தெரியும். ஆப்ளிக்யூ டிஸ்டார்ஷனில் வந்து அந்த இமேஜ் வந்து அதே சைஸில் தான் இருக்கும், ஆனால் பார்க்குறக்கு வந்து அது கொஞ்சம் ஆப்ளிக்யூவாக தெரியும், அதாவது அதோட பொசிஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ அதுதான் ஆப்ளிக்யூ டிஸ்டார்ஷன். ஸோ இதுதான் அந்த ஃபோர் ஏசிமெட்ரிக்கல் அனிசகோனியாவோட கிளாஸஸ். நெக்ஸ்ட் நம்ம சிம்டம்ஸ் ஆஃப் அனிசகோனியா என்னெல்லாம் பார்க்கலாம். என்னென்ன சிம்டம்ஸ் ஒருத்தருக்கு இருக்கிறத வச்சு நம்மளால் அவங்களுக்கு அனிசகோனியா இருக்குது அப்படின்ட்டு நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக். ஹெட்ஏக்னால் தலைவலி இருக்கலாம், அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஆஸ்தினோப்பியா அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப கண்ணில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், கண் சோர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டயர்ட்னஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோஃபோபியா அப்படின்னா வந்து அவங்களுக்கு வெளிச்சத்தை பார்த்தாலே ரொம்ப கண் கூசுகிற மாதிரி இருக்கும். இப்போ சூரிய வெளிச்சத்தை பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே கண் கூசும். ஸோ அவங்க வந்து வெளிச்சமாக இருக்க இடத்துக்கே வந்து போக மாட்டாங்க. அதே மாதிரி ரீடிங் டிஃபிகல்ட்டி, இப்போ ஒரு புக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களால ஒழுங்காகவே படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. ஸோ ரீடிங் டிஃபிகல்ட்டி வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நாசியா, நாசியானா வாமிட்டிங் சென்சேஷன். அதே மாதிரி வெர்டிகோ அப்படின்னா வந்து தலை சுத்துதல்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு வந்து பார்க்குறப்ப எல்லாமே மங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியும் பார்க்குறக்கு. ஸோ அதுதான் வெர்டிகோ. நெக்ஸ்ட் ஒன் டிப்ளோப்பியா. டிப்ளோப்பியானாலும் அதே மாதிரி தான், எல்லாமே டபுள் டபுளாக தெரியும், ரெண்டு ரெண்டாக தெரியும் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், எது ஒரிஜினல்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்க சிம்டம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக அவங்களுக்கு அனிசகோனியா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போது எப்படி நம்மளால் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெண்டு டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இக்கனோமீட்டர், அதே மாதிரி ரூல் ஆஃப் தம்ப். ஸ்பேஸ் இக்கனோமீட்டர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ அனிசகுணியாக இருக்குது அப்படின்னு மெஷர்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துரும். ஸோ ஆனால் அது வந்து எக்ஸ்பென்சிவானது, கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் இக்கனோமீட்டர் இருந்தால் ஸோ நம்மளால் ஈஸியாக வந்து அவங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் அந்த அனிசகுணியாக இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரூல் ஆஃப் தம்ப். ஸோ இந்த மெத்தட் வச்சும் நம்ம டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அனிசகுணியாக எந்த மெஷர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிசகோனியா என்னெல்லான்னு பார்க்கலாம். ஆப்டிக்கல் அனிசகோனியா. ஸோ இந்த ஆப்டிக்கல் அனிசகோனியா வந்து நம்ம காண்டாக்ட் லென்சஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளால் சரி பண்ண முடியும். அதே மாதிரி இம்ப்ளான்டிங் ஐஓவல் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ராகுலர் லென்ஸை இம்ப்ளான்ட் பண்ணுறது மூலமாகவும் நம்மளால் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ரிஃப்ராக்டிவ் கார்னியல் சர்ஜரி பண்ணலாம். ஸோ சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு சரி பண்ணலாம். அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு ஸ்பெக்டக்கல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா அந்த ஸ்பெக்டக்கல்ஸே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பெக்டக்கல்ஸ் வந்து உருவாக்குறதும் ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெட்டினல் அனிசகோனியா. இது வந்து எதனால் வருது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ரெட்டினால் இப்போது எடிமா இருக்குது, இல்லை அவங்களோட ரெட்டினல் எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னா
அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ரெட்டினல் அனிசகோனியா வந்து சரியாகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு அனிசகோனியா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.